வணக்கம். தற்போது எங்கும் வெயில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட் மேல் கொளுத்துகின்றது. இந்த நேரத்தில் இந்த வெப்பத்தை தணிப்பதற்கு தண்ணீர் மட்டும் போதாது, ஒரு சில ஜூஸ்களையும் குடிக்க வேண்டும். அந்த வகையில் உடலுக்கு குளிர்ச்சியை தருவது புதினா. புதினா ஜூஸ் குடிப்பதால் நமது உடலுக்கு கிடைக்கக்கூடிய எண்ணற்ற மருத்துவ பயன்களை தெரிந்து கொண்டால் நீங்கள் வியந்து போவது நிச்சயம். எனவே பயனுள்ள இந்த வீடியோ பதிவை தயவுசெய்து கடைசி வரை பாருங்கள். இதுவரை நமது நலமுடன் வாழ சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இப்ப சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் எங்கள் புதிய வீடியோக்களை உடனுக்குடன் பெற பக்கத்தில் இருக்கும் பெல் சிம்பலையும் ஒருமுறை பிரஸ் செய்யுங்கள். புதினா ஜூஸ் எப்படி செய்வது என்பதை இந்த வீடியோவின் இறுதியில் பார்ப்போம். இப்பொழுது இதன் பலன்களை பார்ப்போம். புதினா கீரையில் நீர்ச்சத்து, புரதம், கொழுப்பு, கார்போஹைட்ரேட், நார்பொருள், உலோக சத்துக்கள், பாஸ்பரஸ், கால்சியம், இரும்புச்சத்து, வைட்டமின் ஏ, நிக்கோடினிக் ஆசிட், ரிபோப்ளோவின், தயாமின் ஆகிய சத்துக்களும் அடங்கியுள்ளன. சட்னி, ஜூஸ் எந்த விதத்தில் இதை பயன்படுத்தினாலும் இதன் பொது குணங்கள் மாறுவதில்லை என்பது இதன் முக்கிய அம்சம். அசைவ உணவு மற்றும் கொழுப்பு பொருட்களை எளிதில் ஜீரணமாக்குகின்றது. இரத்தம் சுத்தமாகும், வாய் நாற்றம் அகலும், பசியை தூண்டும், மலச்சிக்கல் நீங்கும். பெண்களின் மாதவிலக்கு பிரச்சனைகள் தீர புதினா ஜூஸ் உதவுகின்றது. கோடை காலங்களில் பெரும்பாலான மக்களுக்கு உடல் அதிக உஷ்ணமடைந்து கோடைக்கால ஜுரம், உஷ்ணக்கட்டிகள் ஏற்படுவது மற்றும் இன்ன பிற உடல் உபாதைகள் உண்டாகி துன்புறுத்துகின்றன. இத்தகைய பிரச்சனைகளை தவிர்ப்பதற்கு கோடை காலங்களில் புதினாவை ஜூஸ் செய்து குடித்து வந்தால் உஷ்ண பாதிப்புகள் குறைகின்றது, உடல் குளிர்ச்சியடைகின்றது, மன அழுத்தம் மற்றும் மன இறுக்கம் போன்றவை உருவாவதையும் தடுக்கின்றது. ஆஸ்துமா என்பது மனிதர்களின் நுரையீரலை பாதித்து பல சமயங்களில் மூச்சுக்காற்றை சுவாசிப்பதில் சிரமத்தையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு நோயாகும். பரம்பரை காரணமாகவும் ஒவ்வாமை போன்றவற்றாலும் இந்த நோய் ஏற்படுகின்றது. ஆஸ்துமாவிற்கு ரசாயன மருந்துகள் உட்கொண்டாலும் புதினா ஜூஸ் சிறந்த இயற்கை மருந்தாக இருக்கின்றது. புதினாவை பக்குவம் செய்து சாப்பிட்டு வரும் ஆஸ்துமா நோயாளிகளுக்கு மூச்சு விடுவதில் ஏற்படும் சிரமம் குறையும். அதே நேரம் ஒரு சமயத்தில் அளவுக்கு அதிகமாக புதினாவை ஆஸ்துமா நோயாளிகள் சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும். புதினா கீரை சிறந்த பசியுணர்வு ஊக்கியாக செயல்படுகின்றது. மேலும் சாப்பிடும் உணவுகள் எளிதில் செரிமானம் அடைய செய்து வயிறு மற்றும் குடல்களின் செயல்பாடுகளை சீராக்குகின்றது. புதினாவில் இருக்கும் வேதிப்பொருள்கள் நமது எச்சிலையும் வயிற்றில் ஜீரண அமிலங்களையும் அதிகம் சுரக்கச் செய்து உணவு செரிமானம் எளிதாக நடைபெற உதவுகின்றது. கடுமையான வயிற்றுப்போக்கு ஏற்பட்டவர்களும் சிறிதளவு புதினாவை தொடர்ந்து சாப்பிட்டு வருவதால் வயிற்றுப்போக்கு நீங்குவதாக மருத்துவ ஆய்வுகளில் தெரிய வந்திருக்கின்றது. புதிதாக குழந்தை பெற்றெடுத்த பெண்கள் 6 மாத காலம் வரை குழந்தைகளுக்கு தாய்ப்பால் ஊட்டுவது கட்டாயமாக இருக்கின்றது. இந்த காலத்தில் தாய்ப்பால் குடிக்கும் குழந்தை கடித்து விடுவதால் மார்பகத்தில் வலி உண்டாகின்றது. புதினா ஜூஸ் குடித்து வரும் பாலூட்டும் பெண்களுக்கு புதினாவில் இருக்கும் மருத்துவ குணம் புண்களையும் வலிகளையும் பெருமளவில் குறைப்பதாக சமீபத்திய மருத்துவ ஆய்வில் தெரிய வந்திருக்கின்றது. புதினாவில் இருக்கும் மென்தாள் எண்ணெய் குளிர்காலங்களில் ஏற்படும் மூக்கடைப்பை குணப்படுத்துகின்றது. மேலும் தொண்டை, நுரையீரல் போன்ற உறுப்புகளில் இருக்கும் அடைப்புகளை நீக்கி சீரான சுவாசம், காற்று கிடைக்கும்படி செய்கின்றது. சளி தீவிரமடைந்து அதனால் ஏற்படும் தொடர் இருமல் நீங்க புதினாவிலிருந்து பெறப்படும் மென்தாள் எண்ணெயை தைலமாக தடவுவதாலும் புதினா ஜூஸ் குடித்து வருவதாலும் விரைவில் நீங்குகின்றது. புதினாவில் இருந்து பெறப்படும் புதினா எண்ணெய் சிறந்த கிருமி நாசினியாக செயல்படுகின்றது. புதினா இலைகளை அரைத்து அதில் இருந்து பெறப்படும் சாறுகளை நமது சருமத்திற்கு தடவுவதால் தோளில் இருக்கும் புண்கள், அரிப்பு போன்றவை நீங்கும். புதினா இலைச்சாற்றை முகத்துக்கு தடவி வந்தால் முகப்பரு தோன்றுவதை பெருமளவு குறைக்கின்றது. முகப்பருக்களால் ஏற்படும் கரும்புள்ளி, தழும்புகள் மறையவும் உதவுகின்றது. மேலும் கொசுக்கடி, வண்டு மற்றும் பூச்சிக்கடிகளால் ஏற்பட்ட வீக்கம், எரிச்சல் போன்றவற்றுக்கு புதினா இலைச்சாறுகளை தடவுவதால் எரிச்சல் குறைந்து பூச்சிக்கடி விஷங்கள் உடலில் இருந்து நீங்குகின்றது. வாய் சுகாதாரம் மேம்படுவதற்கு ஒரு சிறந்த இயற்கை மருத்துவ பொருளாக புதினா இருக்கின்றது. ஒவ்வொரு முறை புதினா சாப்பிட்ட பிறகும் சிறிதளவு புதினா இலைகளை வாயில் போட்டு நன்கு மென்று சாப்பிடுவதால் வாய் துர்நாற்றம் நீங்குகின்றது. உணவில் இருந்து பற்கள் மற்றும் ஈறுகளின் இடுக்கில் தங்கிவிடும் கிருமிகளை புதினா இலை சாற்றில் இருக்கும் வேதிப்பொருள்கள் முற்றிலும் அழித்து பற்கள் மற்றும் ஈறுகளின் நலனை காக்கின்றது. தினமும் புதினா இலைகளை சாப்பிட்டு வருபவர்களுக்கு இரத்தம் மற்றும் இன்னப்பிற உறுப்புகளில் தேங்கியிருக்கும் நச்சுக்கள் அனைத்தும் வியர்வை, சிறுநீர் வழியாக வெளியேறி உடலுக்கு புத்துணர்ச்சியை தந்து எதிர்காலங்களில் கடும் நோய்கள் பாதிக்காமல் காக்கின்றது. இப்பொழுது புதினா ஜூஸ் எப்படி செய்வது என்று பார்க்கலாம். இதற்கு தேவையான பொருள்கள்: புதினா இலை 1 கைப்பிடி அளவு, எலுமிச்சைச்சாறு 1 டீஸ்பூன், சீரகப்பொடி 1/2 டீஸ்பூன், மிளகுத்தூள் 1/2 டீஸ்பூன், சர்க்கரை 3 டீஸ்பூன், உப்பு 1 சிட்டிகை. முதலில் புதினா இலைகளை தண்ணீர் விட்டு நன்கு நைஸாக அரைத்துக் கொள்ள வேண்டும். பிறகு அதில் எலுமிச்சைச்சாறு, சீரகப்பொடி, மிளகுத்தூள், உப்பு மற்றும் சர்க்கரை சேர்த்து ஸ்பூன் வைத்து கிளறி குளிர வைத்த பிறகு பரிமாறினால் சூப்பரான புதினா ஜூஸ் ரெடி. புதினா இலைகளை அரைப்பதற்கு முன்பாக நன்கு தண்ணீரில் அலசி சுத்தம் செய்து கொள்ள வேண்டும்.
இந்த கோடை காலங்களில் உடலுக்கு நன்மையை கொடுக்கக்கூடிய ஏதேனும் ஒரு ஜூஸை தினமும் பருகி வாருங்கள். மீண்டும் ஒரு பயனுள்ள சிறப்பான வீட்டு மருத்துவ தகவலுடன் உங்களை சந்திக்கின்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். உங்களுக்கு ஏற்படும் சந்தேகங்களையும் கேள்விகளையும் மறக்காமல் கீழே கமெண்ட்ஸில் கேட்டு எங்களை ஊக்கப்படுத்துங்கள். நாங்கள் உங்களுக்கு பதிலளிக்க தயாராக கற்றுக்கொண்டிருக்கிறோம். இதுவரை நீங்கள் நமது நலமுடன் வாழல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் பயனுள்ள தினசரி மருத்துவ பொக்கிஷங்களை பெற ஹலோ ஆப்ல நலமுடன் வாழ ஐடியை ஃபாலோ செய்யுங்கள். நன்றி.